வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேலரி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக் பீப்புளுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரை எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது எல்லா கேட்டகரிஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அண்ட் வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குது போகுதுனா ரிட்டன் எக்ஸாமும் இதுவும் கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாது ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்ளைங் த போஸ்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் ஓகே டிஎன்ஆர் டிபிகிறது அதுலேருந்து வந்திருக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபில் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுத்திருக்க பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும் அண்ட் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஃபாதர்ஸ் நேம் ஜெண்டர் மே டேட் ஆஃப் பர்த் ஏஜ் காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி அட்ரஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க ரிலீஜியன் கம்யூனிட்டி அண்ட் ஆதார் நம்பர் கேட்டுக்காங்க ஸோ ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிக்கக்கூடிய கம்பெனியில் என்ன பொசிஷன் எத்தனை ஒர்க் எத்தனை வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லோ எங்கள் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க எந்த போர்டு எந்த யூனிவர்சிட்டி எப்போ கம்ப்ளீட் பண்ணுது அவங்க அதுக்கு எடுத்த மார்க்ஸ் கிளாஸு ஃபஸ்ட் க்ளாஸு செகண்ட் கிளாஸாக ஸோ அது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ வேறு எதனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அதோட டீட்டெயில் டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு பேர் வந்து அவங்களோட பேர் பொசிஷன் கம்பெனி அண்ட் கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி இது எல்லாமே வந்து கூடவே வாங்கிக்கோங்க அண்ட் உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணும் அண்ட் கூடவே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டென்த்து மார்க்ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு யூஜி மார்க்ஷீட்டு ப்ரோஸ் அதாவது பிஜி ஷீட்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது யாருமே கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணியிருக்கணும் ஸோ எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் ஈரோட் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாமக்கல் புதுக்கோட்டை ராம்நந்த் சேலம் அண்ட் சிவகங்கை நீலகிரி தேனி திருப்பூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தென்காசி சோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் வேலூர் ராணிப்பேட் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தேர்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து கிடைக்கவே நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் கிடைக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் ப்ரோ போஸ்ட் கிராஜுவேட் எனி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் வித் ரெக்வசைட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கிவன் ப்ரியாரிட்டி ஸோ உமனுக்குலாமே வந்து ப்ரியாரிட்டி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ராவலிங் அலௌசன்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணோன்னா டப்ள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஆர்டிபி டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையுமே லிங்க்கில் வந்து க்ளிக் க்ளிக் பண்ணி என் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் லிங்க் இருக்கும் சாரி நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக படிச்சுக்கோங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ்மே எதுவுமே கிடையாது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணணும் அண்ட் லெவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அப்ளை அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அன்ஃபீல்டு அப்ளிகேஷன் வில் பால் வில் நாட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த போஷ் ஆர் டெம்ப்ரரி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருக்க போது ஸோ பெர்மனன்ட் வந்து க ஸோ பர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டா ஜாவோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா ஸோ இதுதாங்க ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்